ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காய் கஃபே இன்னைக்கு நம்ம வந்து சேனலில் டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் இன்றைக்கி குக்கிங் இல்லை இந்த வீடியோவில் வந்து குக்கிங் பற்றி இல்லை இதெலாம் வந்து டிஃப்ரெண்டானது என்ன என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு நம்ம லைஃப்க்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயத்தை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் ஸோ இது வாட்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலில் பார்க்குறதா இருந்தால்தான் போயிட்டு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க பெல்லைக்கோனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் என் வீடியோஸ் உங்களுக்கு ஷேர் ஆகும் தென் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் நான் என்ன பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சூரிய நமஸ்கார் சூரிய நமஸ்கார் பற்றி சொல்கிறேன் அதோட நான் செஞ்சு காமிக்கிறேன் சூரிய நமஸ்கார் செஞ்சு காமிக்கிறேன் இந்த வீடியோவில் செஞ்சு காமிச்சிட்டு ப்ளஸ் அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கான்ட்ராக்டிகேஷன்ஸ் தென் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃபார் பிக்னஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் பிக்னஸ் எல்லாமே நான் இதில் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஐ எம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஷுர் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள் அப்போ நான் உங்களுக்கு இது வந்து புரியும் இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஃப்ரெண்ட்ஸ் அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் ok nama vidéo ko polama சூரிய நமஸ்கார் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஸோ இட் ரிலீவ்ஸ் ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணது ஸோ ஹெல்த் ஹேர் அண்ட் ஸ்கின்னுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இதற்கெல்லாம் நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் பண்ணலாம் பட் பிகினர்ஸ் வந்து மார்னிங் செய்து பண்ணாதீங்க ஈவினிங் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் மார்னிங் போங்க ஸோ வந்து அதே மாதிரி ஸ்டமக் வந்து எம்டி ஸ்டமக்கில் பண்ணணும் இதில் வந்து டுவெல் ஸ்டெப்ஸ் டுவெண்ட்டி டூ ஸ்டெப்ஸ் இந்த வீடியோவில் பண்ணியிருக்கேன் ரெண்டு வீடியோ ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நல்லா பாருங்கள் இதுதான் டுவெல் ஸ்டெப்ஸுக்கான சூரிய நமஸ்கார் இது வந்து இதுதான் வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் இந்த கூகுளில்லாம் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த சூரிய நமஸ்காரம் தான் இருக்கும் இதில் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் லெக்கு பெண்ட் பண்ணக்கூடாது லெக்கு வந்து தரையில் படக்கூடாது அதாவது முட்டி வந்து தரையில் படக்கூடாது அது வந்து இப்போ பாருங்கள் இந்த ஸ்னேக் போஸ் இது இது பேர் ஸ்னேக் போஸ் இதுலேயும் நம்ம வயிறு வந்து கீழே படக்கூடாது இது மவுண்டெயின் போஸ் மவுண்டெயின் போஸ்ல நம்ம வயருக்கு நல்லா வந்து ப்ரெஸ் கிடைக்கும் நம்ம பிளட் சர்க்குலேஷன் ஃபுல் பாடிக்கு போ ஃப்ரெண்ட்ஸ் அது நல்ல ம இது பாருங்கள் இந்த கர்வ்ஸ் பாடியில் இருக்கு இல்லையா இது வந்து நம்ம பாடிக்கு ஷேப் கொடுக்கும் ப்ளஸ் நம்ம பேக் மசில்ஸ் அது நம்ம செஸ்ட் மசிலுக்கு அது ரொம்ப நல்லது இது செஸ்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப ப்ராடாகிறது நல்லா தடுக்கும் இது நல்லா வந்து உங்களுக்கு மசில்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும் ப்ளஸ் நமக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்டிஃப்னஸ் பாடியில் வந்துட்டு கஷ்டமாக இல்லாமல் நமக்கு நல்லாயிருக்கும் இது ப்ராக்டிஸ் பண்ணும் போது ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தெரியும் பட் போக போக உங்களுக்கு பழகுனீங்கன்னா இது இந்த 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 போஸில் பாருங்கள் இந்த முட்டி வந்து கைக்குள்ளே இருக்கணும் கை வந்து வெளிப்பக்கம் இருக்கணும் ஓகேங்களா இதுதான் வந்து டுவெல் ஸ்டெப்ஸுக்கான சூரிய நமஸ்காரம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து டுவெண்ட்டி டூ ஸ்டெப்ஸ் பார்க்க போகிறோம் டுவெண்ட்டி டூ ஸ்டெப்ஸ் பண்ணது இன்னும் நல்ல ப்ராஃபிட் உங்க உங்களுக்கு இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏன்னா ஸ்டெப்ஸ் அதிகன்றதால உங்களுக்கு இன்னும் நல்ல எக்ஸசைஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீலு ஸோ நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாடி வந்து ஏர்லி மார்னிங் கொஞ்சம் ஸ்ட்ரெச் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் ஆரம்பிங்க எடுத்த உடனே பெட்லேருந்து எழுந்திரிச்சு ஆரம்பிக்காதீங்க பிகாஸ் மசில்ஸ் வந்து ஸ்டிஃபாக இருக்கும் போது உங்களுக்கு வந்து அங்கங்கே கிராம்ப்ஸ் ஆகிடும் அங்கங்கே பிடிச்சிக்கும் ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும் அதே மாதிரி விமென் வந்து டியூரிங் பீரியட் டைமில் பண்ணாதீங்க அதே மாதிரி ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தால் பண்ணாதீங்க ஸோ இது தான் ஃப்ரெண்ட்ஸ் சூரிய நமஸ்காரோட இம்பார்ட்டன்ட் டெப்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் பட் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஸ்டெப் வரும் அதை பாருங்க இந்த மவுண்டெயின் போஸுக்கு அப்புறம் இதில் வந்து ஸ்பெஷல் ஸ்டெப் வந்து இது தான் இது வந்து டுவெல் ஸ்டெப்ஸில் இல்லை இது பாருங்கள் இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு நல்லது இதெல்லாம் நம்ம பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்னால் ஒரு நாளைக்கு டென் டைம்ஸ் அப்படின்னு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டார்டிங்லேயே டென் பண்ணாதீங்க டூ ஃபைவ்னு இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு டுவெண்ட்டி ஸ்டெப்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் பண்ணுங்கள் நடுவில் பிரேக் பண்ணாதீங்க எந்த சூரிய நமஸ்காரம் பிரேக் பண்ணக்கூடாது ஃபுல் ஒன் ஸ்டெப் ஃபுல்லாக ஒன் டைம் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் பிரேக் பண்ணணும் மிடில் ஆஃப் சூரிய நமஸ்காரத்தில் பிரேக் பண்ணாதீங்க இதை பாருங்க இதெல்லாம் வந்து நல்ல ஸ்ட்ரெச் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாடிக்கு நல்லது உங்களுக்கே தெரியும் உங்கள் பாடி வந்து ஒரு ஷேப் வரும் நீங்கள் பண்ண பண்ண தான் அந்த ஷேப் வரும் நீங்கள் ஃபேட்டாக இருக்கும்னு கவலைப்படாதீங்க நல்லா உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் இதை தான் நான் சொன்னேன் கை கால் வந்து உள்ளே போகணும் கை வந்து வெளி பக்கம் இருக்கணும் அப்போ தான் அந்த பாடி ஷேப் வரும் நீங்கள் வெளியே பக்கம் வச்சிங்கன்னா ப்ராடாக தான் இருக்கும் திஸ் இஸ் அ சூரிய நமஸ்காரங்கள் இது நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணிந்திங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ